சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் நாற்பத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்தை ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் காமன் டிபி அப்படிங்கிற ஹேஷ்டேக் மூலமாக ட்விட்டரில் மிகப்பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஹேஷ்டேக் ஆனது டென் லேக் ட்வீட்ஸ் ஒன் மில்லியன் ட்வீட்ஸை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு சம்பவத்தை ட்விட்டரில் படைச்சிருக்கு இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது இதை விட சூப்பர் ஸ்டாருடைய நாற்பத்தைந்து ஆண்டுகளுடைய இந்த நிறைவு தருணத்தில் இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கவே முடியாதுன்னு தான் சொல்லியாகணும் நடிகர் விவேக் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்த்த சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தைந்து வருட கலைப்பயணம் எவ்வளவு அனுபவங்கள் சாதனைகள் சோதனைகள் படிப்பினைகள் நீங்கள் ஒரு அசாத்தியம் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லி விவேக் அவர்கள் இந்த ட்வீட்டை பதிவிட்டது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட தான் எடுத்துக்கிட்ட புகைப்படம் அதுவும் படையப்பா பாபா அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது தான் சொல்லணும் பார்க்கும்போதே இந்த புகைப்படத்தையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் உண்மையாகவே விவேக் அவர்கள் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரால் ஈர்க்கப்பட்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது விவேக் அவர்களுடைய பல படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் விவேக் அவர்களோடு சேர்ந்து கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் மிக அற்புதமாக கவிதை வடிவத்தில் அற்புதமாக சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகல் எடுக்க முடியாத உடல் மொழி சூரிய சுறுசுறுப்பு கிழவி குழவி என வசப்படுத்தும் வசீகரம் நாற்பத்தைந்து ஆண்டுகளாய் மக்கள் வைத்த உயரத்தை தக்க வைத்த தந்திரம் இரண்டு மணி நேர தனிமை பேச்சிலும் அரசியலுக்கு பிடி கொடுக்காத பிடிவாதம் இவையெல்லாம் ரஜினி வியப்பின் கலை குறியீடு அப்படின்ட்டு கவி பேரரசு அவர்கள் மிக அற்புதமான கவிதையில் சொல்லியிருக்காங்க அதுலேயும் இதில் ரொம்ப ரொம்ப நமக்கு பிடிச்ச வரியா இதை அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிழவி குழவி என வசப்படுத்தும் வசீகரம் ஒரு வயதான கிழவியிலிருந்து பிறந்த குழவி அதாவது குழந்தை தான் குழவின்னு சொல்லி சொல்லுவோம் பிறந்த குழந்தையிலிருந்து வயதான பாட்டி வரைக்கும் எல்லாரையுமே ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத இதை விட மிக சிறப்பாக ஒரு கவிதையில் சொல்லவே முடியாது என்னதான் கவி பேரரசு அவர்கள் கொள்கை ரீதியாகவும் எத்தனையோ சித்தாந்த ரீதியாகவும் வேறுபட்ட கருத்துக்கள் கொண்டிருந்தாலுமே கூட சூப்பர் ஸ்டாருக்கு முரண்பாடான கருத்துக்களை அவர் கொண்டிருந்தாலும் கூட இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் கவி பேரரசு வைரமுத்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய பல இன்ட்ரோ சாங் எல்லாம் கவி பேரரசு அவர்கள் ரசிகர்களுக்காக செதுக்கியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது அதற்காகவே என்றைக்குமே கவி பேரரசு வைரமுத்தவர்களுக்கு நம்ம நம்முடைய மரியாதையை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் சின்ன கலைவாணர் விவேக் அவர்களுடைய வாழ்த்தும் சரி கவி பேரரசு வைரமுத்தவர்கள் கவிதை வடிவத்தில் சூப்பர் ஸ்டாரை வாழ்த்திருக்கக்கூடிய இந்த விதமும் சரி ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது இன்னமும் இந்த கொண்டாட்டம் ட்விட்டரில் தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு இருக்குது கொண்டாட்டம் தொடரப்போது சூப்பர் ஸ்டாரை கொண்டாடக்கூடியவங்களும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் சந்தேகம் கிடையாது நீங்கள் கவி பேரரசர் சைரமுத்து அவர்களுடைய இந்த வாழ்த்து பற்றியும் விவேக் அவர்களுடைய இந்த வாழ்த்துப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கேட்டுள்ள உள்ள பாக்ஸை தெரிவிங்க மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்